ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ரோ மூவிஸ். தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த முக்கியமான விஷயத்தை எடுத்து கொஞ்சம் காமெடி சென்டிமெண்ட் கலந்து கமர்ஷியலாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்க படம். ஹீரோவாக இப்பா பாதி, பிடி சாராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. அவர் ஜாதகத்தில் ஒரு பெரிய கண்டம் இருக்குன்னு சொல்ல அவரோட ஃபேமிலி அவரை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயினாக காஷ்மீரி, ஹீரோனுக்கு ஈக்குவலாக இன்னொரு கேரக்டராக அனைக்கா வராங்க. அனைக்காவுக்கு ஒரு குரூப் வந்து பாலியல் தொந்தரவு தராங்க, அதை வீடியோவும் எடுத்து ரிலீஸ் பண்ணிடுறானுங்க. இந்த பிரச்சனையில் அனைக்காவுக்கு சப்போர்ட் பண்ண போய் ஆதி ஒரு பெரிய புள்ளியை எதிர்க்கிற மாதிரி ஆகிடுது. அதோடு சேர்ந்து ஆதியோட வேலையும் போயிடுது. இது எல்லாமே மோஸ்ட்லி ட்ரெய்லர்லேயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியே இதே தான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்தார், அனைக்காவுக்கு என்ன ஆச்சு, இதுதான் படத்தோட சின்ன கதை சுருக்கம். கேப்டன் ஆஃப் த ஷிப், பிளாக் ஷிப் புகழ் கார்த்திக் வேணுகோபாலன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. திரைக்கதையாக படம் போர் அடிக்காமல் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர ஸ்கூல் காமெடி எல்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் தான் படம் கொஞ்சம் சூடு பிடிக்குது. கோர்ட் ரூம் ட்ராமாவை நல்லாவே எடுத்திருக்காங்க. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்தது. ஹீரோவோட அப்பாவா பட்டிமன்றம் ராஜா, அம்மாவோ தேவதர்ஷினி, எல்லோருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா காஷ்மீரி பெருசாக ஸ்கோப் இல்லாத ரோல், டிப்பிக்கலான ஹீரோயின் கேரக்டர், ஹீரோவை துரத்துகிற ஹீரோயின் கேரக்டர். வில்லனா மலையூர் மம்மிட்டியான் புகழ், 80s ஹீரோஸ் தியாகராஜன் நடிச்சிருக்காரு. பெருசாக மிரட்டின் அடிக்கலனாலும் அவரோட லுக்லேயே மிரட்டியிருக்காரு, சரியான சாய்ஸு. ஸ்கூல் பிரின்சிபலாக பாண்டியராஜன் வந்திருக்காரு, அதுவும் கிட்டத்தட்ட போர் அடிக்கிற மாதிரியான கேரக்டர் தான். சினிமாட்டோகிராஃபி படத்தையோட கதைக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்கு, நல்லாவே எடுத்திருக்காரு சினிமாட்டோகிராஃபர். இப்போ அப்போ அது இருந்தும் ஒரு பாட்டும் பெருசாக மனசில் நிற்கலை. பிஜிஎம்மும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பெண்கள் தொடர்பான நிறைய பிரச்சனையை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. வேறு வேறு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் பேசியிருக்காங்க. ஆனால் எதுவுமே அழுத்தமாக சொல்லலை, மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் சீரியஸான இந்த டாப்பிக்லாம் எடுத்துக்கிட்டு அதை ஹீரோ பேஸ்டு கமர்ஷியல் படமாக எடுத்ததுனால வந்த பிரச்சனை. படத்தோட நிறைய சீன் ரொம்பவும் சுமாராக எழுதப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவும் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது நிறைய சீன். பார்க்குற ஆடியன்ஸே ஈஸியாக யோசிக்கிற மாதிரியான அளவில் தான் நிறைய சீன் இருந்தது. இந்த படத்தில் வர நிறைய கருத்து சீன்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் இன்ஸ்டா ரீல்ஸாவோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ போஸ்டாவோ நிறைய சான்ஸ் இருக்குது. ஓவராலாக லாஜிக்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. படம் போர் அடிக்காமல், ஒரு சின்ன சோஷியல் மெசேஜோட படம் போர் அடிக்காமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.